Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு குழம்பு வெரைட்டி தான். ரொம்ப டேஸ்டியான குழம்பு இது. முருங்கைக்காய் வச்சு பண்ண போகிறோம். முருங்கைக்காய் மசாலா குழம்பு. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கை மசாலாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மற்ற குழம்பு வெரைட்டிக்கான லிங்க் இருக்கும், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. மேல் ஐகார்டில் வர ரெசிபிஸும் பாருங்கள். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 6-7 பூண்டு பொருட்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், இங்கே வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் கோபுரமாக மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கு வந்து கடுகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம். அப்புறம் பொடிக்கு வந்து நிலக்கடலையும் வெள்ளை எள்ளும். இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. உப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இதில் சேர்த்துருங்க. அந்த எள்ளும் நிலக்கடலையும் பொடிச்சிட்டோம். நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட பொடிக்கலாம். நான் அப்படியே தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தக்காளி, இந்த வெங்காயம்லாம் பாதி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து முருங்கைக்காவை சேர்த்துடுங்க. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். ஒரு லிட்டு வச்சு அதை மூடிடலாம். இப்போ வெந்ததும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய்லாம் வெந்துடுச்சு. இப்போது மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துடுங்க. நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த தக்காளி இப்படி பீசஸாக வேணானா நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அதில் இந்த நிலக்கடலை எள்ளோட நீங்கள் தேங்காய் கூட கொஞ்சம் வச்சு, தேங்காய் தனியாக அரைச்சிட்டு இதை வந்து பவுடர் பண்ணிக்கலாம். அந்த எடுத்து வச்சிருந்த புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்துடுங்க. இப்போது இந்த இடித்து வச்ச பவுடர் எல்லாமே போட்டு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் உடம்புக்கும் நல்லது. எள், நிலக்கடலை எல்லாம் ஒமேகா 3 தான். ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க. தின்னாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முருங்கை மசாலா ரெடி ஆகிடும். நல்லா இது கொதித்ததும் ரெடி ஆகிடும். கொதித்ததும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம முருங்கை மசாலா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நம்ம முருங்கை மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தாளிக்கும் போது சோம்போடு நீங்கள் பட்டை லவங்கம் கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். மேலே வேணும்னா கரம் மசாலா கூட தூவிக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலை. அதெல்லாம் வேரியேஷன்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை இட் அண்ட் டேஸ்ட் இட். தேங்க்யூ.